துணி புஜியின் தீபாவளி பண்டிகை. துணி குருவி புஜி குருவி ரெண்டு பேரும் ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. துணி ரொம்பவும் ஏழை அப்படிங்கிறதுனால வயல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கிடைக்கிற வருமானத்துல அவருடைய பொண்ணை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. புஜி குருவிய சரியா படிக்க வைக்கலனா அவளும் என்ன மாதிரி தான் கஷ்டப்படுவாளோ என்னவோ அப்படின்னு எப்படியாவது அவளை நல்லபடியா படிக்க வைக்கணும்னு நினைச்சா துணி. ஜிஜு காக்கா சோட்டுக்கிளி ரெண்டு பேருமே பணக்காரங்க அப்படிங்கறதுனால ரொம்பவும் திமிரா தான் இருப்பாங்க. ஆனா அவங்க பசங்களான பன்னு சின்ன மட்டும் எப்பவுமே ரொம்ப நல்லபடியா தான் பழகுவாங்க. தீபாவளி பண்டிகை வரப்போகுது அப்படிங்கறதுனால பசங்க எல்லாரும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன வேணும்னு முதல்ல இந்த லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே புஜ்ஜி குருவியும் தீபாவளி பண்டிகைக்காக சந்தோஷமா இருந்தா. இது வாங்கிக்கணும் அது வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு துணிக்குருவி காலையிலேயே வயல் வேலைக்கு போயிட்டா. அவ குகுவாத்தோட வயல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் அங்க மகிக்கிழகு வந்துச்சு. அட என்ன துணி, தீபாவளி பண்டிகை வரப்போகுதுல, வீட்டுல பூஜை செய்ய போறியா என்ன? ஆமா மகி, பூஜை பண்ணணும். அது மட்டும் இல்ல, புஜ்ஜி பட்டாசு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதனாலதான் இப்பல இருந்தே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். உண்மைதான் துணி, வேற என்ன பண்றது? என்ன பண்றது, ஏதோ என்னால முடிஞ்ச கொஞ்சம் பட்டாசு அவளுக்கு வாங்கி கொடுப்பேன். எல்லா பணத்தையும் பண்டிகைக்கு செலவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் வர நாட்கள் ரொம்ப கஷ்டமாயிடும். அட ஆமா, சாப்பிட்ற சாப்பாட்டுக்காவது பணத்தை எடுத்து வைக்கணும் இல்லையா? அப்படி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வேலை செய்ய போயிட்டாங்க. ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் வயலுக்கு குகுவாத்து வந்துச்சு. துணிக்குருவிக்கு ஒரு ஆலோசனையும் வந்துச்சு. மஹி, குகுவாத்துக்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டா அது கொடுக்குமா? அட அப்படி ஏதாவது நீ பண்ணி தொலைச்சிடாத தாயே, அவளை பத்தி உனக்கு தெரியாது. சம்பள பணம் கொடுக்கறதுக்கே அழுவா. இன்னும் நீ கொஞ்சம் பணத்தை கடனா கேட்டா அவ்வளவுதான், கத்துவா, வேலையும் வேற அதிகமா கொடுப்பா. அப்படியா, எனக்கு இது தெரியாது. உன்னை விட முதல்ல இருந்தே நான் அந்த வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல. பாவம் துணிக்குருவிக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. சாயந்தர நேரமும் ஆச்சு. புஜிக்குருவி ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தா. அப்ப வீட்டுல துணி சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா. அம்மா அம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சமைச்சுக்கிட்டு இருக்க புஜ்ஜி. ஏன், என்னாச்சு? அம்மா, நாளைக்கு நாம போய் பட்டாசு வாங்கிட்டு வர போறோம் இல்லம்மா? வாங்கலாம் புஜ்ஜி, ஆனா முதல்ல பூஜை சாமான் வாங்கலாம், அதுக்கப்புறமா பட்டாசு வாங்கலாம். புஜ்ஜி, என்கிட்ட பணம் கொஞ்சமா தான் இருக்கு, அதனால கொஞ்சமா பட்டாசு வாங்கி தரேன், சரியா? இல்லம்மா, எனக்கு நிறைய பட்டாசு வேணும், எல்லாரும் நிறைய பட்டாசு வாங்குறாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதானே வாங்கணும் புஜ்ஜி. சரிம்மா, ஆனா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அதிகமா வாங்கி கொடுங்க. அப்படி புஜ்ஜி குருவி துணிக்குருவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தாங்க. அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில தீபாவளி பண்டிகை அப்படிங்கறதுனால துணி எழுந்துருச்சு, வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சான். அப்பதான் புஜ்ஜியும் எழுந்துருச்சா. புஜ்ஜி அம்மாவுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்படி அவங்க ரெண்டு பேரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சு முடிச்சு தயாராகி பூஜை பொருட்களை வாங்கிட்டு வர்றதுக்காக கடைக்கு போனாங்க. அம்மா, இப்போ என்னென்ன வாங்க போறோம்? பிரசாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்க போறோம் புஜ்ஜி. சரிம்மா. அப்படியே பூஜைக்கு தேவையான பூக்கள் எல்லாத்தையுமே வாங்கணும் இல்லையா? ஆமா புஜ்ஜி, வா போய் வாங்கலாம். அப்படி அவங்க ரெண்டு பேரும் கடைக்கு போய் பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அதிகமா பணம் செலவாகிக்கிட்டு இருந்துச்சு. துணிக்குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. துணி அவளுடைய மனசுக்குள்ள, ஐயோ என்ன இது, இதுக்கே இவ்வளவு பணம் செலவாகுது, மொத்த பணத்துக்கும் இதுவே வாங்கிட்டோம்னா அப்புறம் புஜ்ஜிக்கு பட்டாசுக்கு என்ன பண்றது? கம்மியா பட்டாசு வாங்கி கொடுத்தா வேற புஜ்ஜி ரொம்ப வருத்தப்படுவா. கொஞ்சமா வாங்கிக்கிறேன், அப்பதானே பணம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி துணிக்குருவி கொஞ்சம் கொஞ்சமா பொருட்களை வாங்கிக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அதுக்கப்புறம் புஜ்ஜி குருவி அவளுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து விளையாடுறதுக்காக வீட்டுல இருந்து வெளியில போனா. அப்படி எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி, தீபாவளிக்கு பட்டாசு வாங்கினீங்களா? இல்ல, எங்க அம்மா நான் அப்புறமா வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா, எங்க அம்மாவும் சொல்லிருக்காங்க. ஆமா, எங்க அம்மாவும் நானு அதிகமா வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. ஆமா ஆமா, எங்க அம்மாவும் பட்டாசு நிறைய வாங்கி தரேன்னு சொன்னாங்க. நாளைக்கு எங்க அம்மா நிறைய வாங்கி தரல, அப்புறம் நான் அடம் பிடிச்சு பட்டாசு வாங்குவேன். எங்க அம்மா அவங்க கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அந்த எல்லா பணத்துக்கும் எனக்கு பட்டாசு வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. ஐ, அப்படின்னா நம்ம எல்லாரும் நிறைய பட்டாசு வெடிக்க போறோம்.
அப்படி பசங்க எல்லாரும் கனவு கண்டுகிட்டே இருந்தாங்க. துணிக்குருவி மட்டும் அவகிட்ட இருக்கிற கொஞ்ச பணத்துல அதிகமா பட்டாசு வாங்க முடியாது, பட்டாசு வாங்குறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அங்க மகிக்கழுகு வந்துச்சு. அட துணி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? மகி, நீயா? நீ என்ன இந்த பக்கம்? ஒன்னும் இல்லை, இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன், அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, அப்படியா? சரி மகி, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா சொல்ல, கொஞ்சம் பணம் வாங்கி கூட நான் சீக்கிரமா திரும்ப கொடுத்துடுறேன். ஆனா ஏன் துணி? புஜ்ஜிக்கு தீபாவளி பட்டாசு வாங்கி தரணும், அதுக்கு பணம் ரொம்ப கம்மியா இருக்கு. அட, அதுக்காக யாராவது கடன் வாங்குவாங்களா? என்கிட்ட இருந்தா நான் கொடுத்துருப்பேன், என்கிட்ட இந்த பணமும் செலவாயிடுச்சு. அட, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? ஆனா துணி, பசங்க நம்ம நிலைமைய சரியா புரிஞ்சுப்பாங்க, அதுக்காக நீ கடன் வாங்கினா அப்புறம் நீ தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கோம். ஆமா, அதுவும் உண்மைதான். அப்படி ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மகிக்கழுகு அங்கிருந்து போயிடுச்சு. அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில தீபாவளியும் வந்துச்சு. துணிக்குருவி காலையிலேயே எழுந்துருச்சா, வீட்டுக்கு தேவையான எல்லா வேலையுமே செஞ்சா. அதுக்கப்புறமா பிரசாதத்தை அவ தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது புஜ்ஜியும் எழுந்துருச்சு வந்தா. அவ போய் தோட்டத்திலிருந்து பூக்களை பறிச்சுக்கிட்டு வந்தா. அதுக்கப்புறம் துணி பக்தியோட பூஜை செய்யும் போது புஜ்ஜிக்குருவி பக்தியோட அவங்க அம்மா கூட சேர்ந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அப்படி கொஞ்ச நேரத்துல துணிக்குருவி பூஜைய செஞ்சு முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் படைச்ச பிரசாதத்தை புஜ்ஜி துணி ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க. புஜ்ஜிக்குருவி ரொம்பவும் சந்தோஷமா இருந்தா. அம்மா, பிரசாதம் ரொம்ப நல்லா இருக்குமா? அப்படியா புஜ்ஜி? சரி சரி, சாப்பிடு, இன்னும் இருக்கு, வேணும்னாலும் சாப்பிடு. கொஞ்சம் அதை செஞ்சேன், ஆனா உனக்கு அது போதும். சரிம்மா. அம்மா, பட்டாசு வாங்குறதுக்கு எப்பமா போக போறோம்? போலாம் புஜ்ஜி, முதல்ல நீ இதை சாப்பிடு. சரிம்மா, நம்ம போலாம். அப்படி புஜ்ஜி சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. துணி அவகிட்ட இருக்கிற எல்லா பணத்தையுமே பட்டாசு வாங்க எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லூசிபுராவோட பட்டாசு கடைக்கே போனாங்க. அங்க பலவிதமான பட்டாசுங்க இருக்கிறத பார்த்து புஜ்ஜிக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. என்னங்க வேணும்? எனக்கு பட்டாசு வேணும், மத்தாப்பு, லட்சுமி வீடு எல்லாமே வேணும். சரிங்க, வாங்கிக்கோங்க. முதல்ல அதுக்கு விலை உள்ளங்க. மொத்தம் 50 ரூபாங்க, வாங்கிக்கோங்க. ஐயோ, 50 ரூபாவா? கொஞ்சம் விலை குறைச்சலா சொல்லுங்க. அட, இன்னும் குறைக்க முடியாதுங்க, எங்களுக்கு லாபம் வேணும்ல. அதுக்குள்ள சிச்சு காக்கா அதோட பிள்ளையான சின்னுவ கூட்டிக்கிட்டு வந்துச்சு. சின்னு காக்கா ரொம்பவும் சந்தோஷமா இருந்தான். என்னங்க வேணும்? உங்க கடையில பட்டாசு தவிர வேற என்ன பொருள் இருந்தாலும் அதை கொடுங்க. என்னங்க சொல்றீங்க, இங்க பட்டாசு தான் விக்குது. தெரியுதுல, அப்புறம் என்ன தனியா என்னங்க வேணும் அப்படின்னு கேக்குறீங்க? சரி சொல்லுங்க, என்ன வேணும்னு. சிச்சு காக்கா அந்த கடையில இருக்கிற பாதி பட்டாச வாங்கிக்கிச்சு. அதை பார்த்து துணிக்குருவி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. எல்லா பட்டாசையும் கார்ல போட்டுக்கிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புனாங்க. என்ன இருந்தாலும் பணக்காரங்க பணக்காரங்க தான். சரி, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எங்ககிட்ட அதிகமா பணம் இல்லைங்க, கம்மி விலையில ஏதாவது இருந்தா அதை கொடுங்க. கம்மி விலைக்கு இங்க எதுவுமே இல்லைங்க. புஜ்ஜிக்குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டான். அப்போ துணிக்குருவி அவகிட்ட இருக்கிற மொத்த பணத்தையுமே லூசி புறா கிட்ட கொடுத்து இந்த பணத்துக்கு எவ்வளவு பட்டாசு வருமோ அந்த பட்டாசு கொடுங்க அப்படின்னு கேட்டான். லூசி புறா ரொம்பவும் நல்லவங்கிறதுனால புஜ்ஜிக்காக அவ நிறைய பட்டாசையே கொடுத்துட்டா. எனக்கு இவ்வளவு தரீங்க? தீபாவளி ஆச்சேங்க, உங்க பாப்பா வேற ஆசைய பாத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் ஆண்டி உங்களுக்கு. அப்படி புஜ்ஜிக்குருவி அன்னைக்கு ராத்திரி சந்தோஷமா எல்லா பட்டாசையும் வெடிச்சுக்கிட்டு இருந்தா. புஜ்ஜியோட சந்தோஷத்தை பார்த்து துணிக்குருவியும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. துணிக்குருவி ரொம்பவும் அப்பாவியான தாய். அவளுடைய பொண்ணு புஜ்ஜிய அவ நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஆனா துணிக்குருவி ரொம்பவும் ஏழை அப்படிங்கறதுனால வீட்டுல சமையல் செய்யக்கூட அவகிட்ட எதுவுமே இல்ல. ஆனாலும் கூட கஷ்டப்பட்டு புஜ்ஜிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. புஜ்ஜிக்குருவி எப்பவுமே அவங்க அம்மாவுக்கு நிறைய உதவிகளை செய்வா. துணிக்குருவியோட வீடும் ரொம்ப சின்னதாதா இருந்துச்சு. துணிக்குருவி வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே மீன் பிடிக்கிறவங்க. எல்லாருமே ஆத்துலயோ இல்ல கடல்லயோ போய் மீன் பிடிச்சு அதை வித்துதான் அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. துணியும் அவ வீட்டு செலவுக்காக மீன் பிடிச்சுதான் வித்துக்கிட்டு இருந்தா. ஆனா வல தண்ணியோடு அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அன்னையில இருந்து மீன் பிடிக்கவும் முடியல, பணமும் சம்பாதிக்க முடியல. ஆனா அக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட வலையும் இருக்கும், படகும் இருக்கும். பாவம் துணிக்குருவி வீட்டு செலவுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம
ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அப்பதான் புஜ்ஜி அங்க வந்து, அட என்னம்மா என்ன ஆச்சு, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? வீட்டை நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு புஜ்ஜி, என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. சரி, இதெல்லாம் உனக்கு எதுக்கு புஜ்ஜி? நீ ஸ்கூலுக்கு போ, எதை பத்தியும் யோசிக்க கூடாது, நல்லா படிக்கணும். ம், சரிம்மா. புஜ்ஜி சரி அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா. துணிக்குருவி யாருக்கிட்டயாவது படகு கேட்கணும், படகு கேட்டு எப்படியாவது மீன் பிடிக்க போகணும் அப்படின்னு நினைச்சா. முதல்ல அவ பக்கத்துல இருக்க சிச்சு காக்கா வீட்டுக்கு போனா. சிச்சு, உன் படகு கொஞ்சம் கொடுக்கறியா, நான் மீன் பிடிக்க போகணும், வீட்டு செலவுக்கு சுத்தமா பணமே இல்ல. ஐயோ அப்படியா, ஆனா அப்படிலாம் சும்மா படகு கொடுக்க முடியாதுமா, படகுக்கு ஏதாவது அடிச்சுனா? ஒன்னும் ஆகாது சிச்சு, சீக்கிரமாவே வந்துடுற, கொஞ்சம் மீன் பிடிச்சாலே போதும். சரி சரி கொடுக்கறேன், ஆனா நீ மீன் பிடிச்சு வித்ததுக்கு அப்புறமா வர வருமானத்துல பாதி எனக்கு கொடுக்கறியா? என்ன அநியாயம் இது, அப்புறம் எனக்கு என்ன மிச்சம் இருக்கும், ஏன் இவ்வளவு அநியாயமா பேசுற சிச்சு? அப்படின்னா படகு கொடுக்க முடியாது, போப்போ. பாவம் துணிக்குருவி ரொம்பவும் வருத்தத்தோட அங்கிருந்து கிளம்புனா. அதுக்கப்புறம் சோட்டு கிளிக்கிட்ட வலை கேக்குறதுக்காக அவ அங்க போனா. என்ன துணி காலையிலயே வந்திருக்க? சோட்டு, உன்கிட்ட இருக்கிற வலை கொஞ்சம் கொடுக்கறியா, கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்து கொடுத்துடுறேன். ஆனா எதுக்கு, முதல்ல அது சொல்லு. மீன் பிடிக்கிறதுக்கு தான், வீட்டுல எதுவுமே இல்ல, அதனாலதான் உன்ன கேக்குறேன். அது சரி, உன் வலைய உன்னால சரியா பாத்துக்க முடியல, என் வலைய எங்க இருந்து பாத்துக்க போற? என்னோட வலை ரொம்ப பழசு, அதனாலதான் அதை அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு, உன் வலைக்கு எதுவும் ஆகாது. சரி சரி, நான் வலை கொடுக்கறேன், மீன் பிடிச்சதுக்கு அப்புறமா பாதி பங்கு எனக்கு கொடுத்துரு. எல்லாரும் ஏன் இப்படி கேக்குறீங்க? வேண்டாம், உன்னோட வலையை நீயே வச்சுக்கோ, கஷ்டம் என்னோடது, லாபம் மட்டும் உங்களுடையதா? அப்படி துணிக்குருவி கோமா அங்கிருந்து வீட்டுக்கு போனா. அவளுக்கு ரொம்பவும் வருத்தமா இருந்துச்சு, ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடமும் வந்துச்சு. அப்ப துணிக்குருவி அவளுடைய மனசுக்குள்ள, அந்த சிச்சுவுக்கும் சோட்டுவுக்கும் ஆசை ரொம்ப அதிகம், எல்லாம் அவங்க கிட்ட இருக்குல்ல, என்கிட்ட எதுவுமே இல்லையே, அதனால தானே உதவின்னு கேட்டு போன. ஆனா எனக்கு உதவி செய்யறதை விட்டுட்டு என்கிட்ட இருந்தே அவங்க பொடுங்களான்னு பாக்குறாங்களே, ஐயோ இப்படிப்பட்டவங்க எல்லாம் ஏந்தா என்ன சுத்தி இருக்காங்களோ தெரியல. அப்படி துணிக்குருவி ரொம்பவும் வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா. அப்பதான் ஸ்கூல் முடிஞ்சு புஜ்ஜி வீட்டுக்கு வந்தா. ஆனா அவ வருத்தப்படுறத புஜ்ஜி பார்த்தா புஜ்ஜி வருத்தப்படுவான்னு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி துணியும் நடிச்சுக்கிட்டு இருந்தா. இப்படியே அந்த நாளும் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில துணிக்குருவி அவருடைய வீட்டு வாசல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது, பக்கத்துல சோட்டு சிச்சு ரெண்டு பேருமே துணி காதுல விழற மாதிரி இப்படி ஏதேதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோட்டோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நேத்து ஒருத்தங்க வந்து என்கிட்ட படகு கேட்டாங்க, படகு ஓட்டு தெரியலனாலும் திமுருக்கு ஒன்னும் குறைச்சல் கிடையாது, பங்கு கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உன்கிட்ட வேலை நடக்கலன்னு என்கிட்ட கூட வந்து கேட்டாங்க, நானும் பங்கு கேட்டேன், முடியாதுன்னு கோவமால போயிட்டாங்க. திங்கிறதுக்கு வீட்டுல சோறு கிடையாது, ஆனா கோவத்துக்கு ஒண்ணு குறைச்சல் கிடையாது. இருக்கிற வலைய பத்திரமா பாத்துக்க முடியல, எதை நம்பி நான் ஏன் வலைய கொடுக்கறதா? அப்பதான் துணியோட தோழியான மகிக்கழகு அங்க வந்துச்சு. அது வரைக்கும் சிச்சு காக்கா சோட்டு கிளி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த எல்லா பேச்சையுமே கேட்டுச்சு. அதுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. பாவம் துணி அதை கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டா. இப்ப நீங்க மட்டும் இங்க இருந்து போல, கையில என்ன கிடைக்குதோ அதை வச்சு அடிப்பேன். வந்துட்டா பெரிய தோழி. நான் பெரிய தோழியோ இல்லையோ அது எதுக்கு உங்களுக்கு? நீங்க சொல்றதுனால இன்னொருத்தங்க மனசு வருத்தப்படும் கூடவா உங்களுக்கு தெரியாது? ஓஹோ, அவள பாச இருந்தா உன் தோழிக்கு நீ உதவி செய்ய வேண்டியது தானே, எங்க கிட்ட எதுக்கு வந்து அவ கேக்குறா? நீங்க ரெண்டு பேரும் பைத்தியக்காரங்கன்னு தெரியாம வந்துட்டா, இப்ப தெரிஞ்சிச்சுல இனிமே வரமாட்டா. அதை கேட்டு ரெண்டு பேரும் மகிக்கழக திட்டிக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. துணிக்குருவி எப்பவுமே அவளுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அதை மகிக்கழக கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்படியே அன்னைக்கு நடந்ததும் அவன் மகிக்கழக கிட்ட சொன்னா. அதை கேட்டு மகிக்கழக ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. நானும் உதவி செய்ய முடியாத நிலைமையில தான் இருக்கட்டும், நீ எதுவும் நினைச்சுக்காத. சச்சா, இல்ல மகி, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, பாவம் நீனும் தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்க. சரி, இவங்க கிட்ட போய் ஏன் உதவி கேக்குற, நான் வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. வேணாம், நான் வாங்கி கட்டிக்கிட்டது போதும், எனக்காக நீ வேற யாருக்கிட்டயும் போய் கேட்காத. பரவாயில்ல டோனி, என்னை யாரும் அப்படி எதுவும் பேசிட மாட்டாங்க. சரி, யாராவது உதவி செய்யறாங்கன்னு கேள்விப்பட்டா உன்கிட்ட சொல்றேன், இப்ப நான் கிளம்புறேன்.
அப்படி சொல்லி மகிக்கடுகு அங்கிருந்து போயிடுச்சு. துணிக்குருவி ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்குள்ள வந்தா சோட்டு சிச்சு ரெண்டு பேரும் பேசினத புஜ்ஜி கேட்டு புஜ்ஜியும் ரொம்பவும் வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா. அப்போ துணி அவளை சமாதானப்படுத்தினான். அம்மா, அந்த கடவுள் எல்லார் கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பாராமே. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாமாமே. அப்படின்னா நீயும் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம்ல. கடவுள்கிட்ட வர கஷ்டங்களை தாங்கிக்கிறதுக்கான தைரியத்தை கொடுத்தா வேண்டிக்கணும். கஷ்டமே கொடுக்காத அப்படின்னு வேண்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி துணிக்குருவி வீட்டு வேலை பார்க்க உள்ள போயிட்டான். அப்போ துணிக்குருவி சொன்னதை கேட்டு புஜ்ஜிக்குருவி கடவுள்கிட்ட அவங்க அம்மாவுக்காக வேண்டிக்கணும் அப்படின்னு நினைச்சான். அப்போ புஜ்ஜி கடவுள்கிட்ட எப்படி வேண்டிக்கிட்டா? கடவுளே கடவுளே, எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க. அவங்க கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியல. எங்க அம்மா கிட்ட வலையும் இல்ல படகும் இல்ல, அதனால மீன் பிடிக்க முடியல. வீட்டுக்கு வருமானம் இல்ல, நாங்க கஷ்டத்துல இருக்கோம். தயவு செஞ்சு மீன் வர மாதிரி ஏதாவது ஒரு வழிய எங்களுக்கு காட்டு. அப்படி புஜ்ஜிக்குருவி மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா. அது வரைக்கும் வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது. திடீர்னு மேகங்கள் எல்லாமே கருக்க ஆரம்பிச்சது. மழை வர போகுது அப்படின்னு புஜ்ஜி வெளியே வந்து நின்னு பார்த்து சந்தோஷப்பட்டா. அட, என்ன இது, இது வரைக்கும் வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு, ஆனா இப்ப திடீர்னு மழை பெய்ய பாக்குது. பரவாயில்லம்மா, நல்லா சில்லுன்னு தானே இருக்கு. மீன் பிடிக்க போறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்லம்மா. அம்மா, அதெல்லாம் கடவுள் பார்த்து பாருமா. அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதிகமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்போ புஜ்ஜி துணி எதிர்பார்க்காத விதமா அவங்க வீட்டு வாசல்ல மட்டும் மீன் மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன பண்றதுன்னு அவங்க ரெண்டு பேருக்குமே புரியல. உடனே துணிக்குருவி மகி கழுகுக்கு போன் பண்ணி சொல்லுச்சு. மகி, எங்க வீட்டு வாசல்ல மீன் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆ, மீன் மழையா? பைத்தியக்காரி மாதிரி பேசுறியா? இங்க சாதாரண மழை தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியா? ஆனா உண்மையிலேயே இங்க மீன் மழை தான் பெஞ்சுக்கிட்டு இருக்கு மகி. அப்படியா? அப்போ மத்தவங்க யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி அந்த மீன் எல்லாத்தையும் எடுத்து கூடையில போடு. யாராவது பார்த்தா அப்புறம் பொறாமப்படுவாங்க. அந்த கடவுளா பார்த்து உனக்கு கொடுத்திருக்கிற வரோன்னு நினைச்சுக்கோ. உடனே துணிக்குருவி புஜ்ஜிக்குருவி ரெண்டு பேருமே சேர்ந்து மகிக்கழுக்கு சொன்ன மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் போது வர மீன் எல்லாத்தையும் பிடிச்சு கூடையில போட ஆரம்பிச்சாங்க. கூடைங்க நிறைய ஆயிக்கிட்டே இருந்துச்சு. மீனும் நிறைய கூடையில ருப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதை பார்த்து துணி புஜ்ஜி ரெண்டு பேரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அம்மா, அந்த கடவுள் எல்லாருக்குமே கஷ்டம் கொடுப்பாருமா, ஆனா அந்த கஷ்டத்தை அவரே ஒரு நாள் தீர்த்து வைப்பாருமா? ஆமா புஜ்ஜி, நீ சொல்றது ரொம்ப உண்மைதான். அந்த கடவுளுக்கு இப்பதான் நாம தெரிஞ்சிருக்கோம் போல. அம்மா, இந்த மீன் எல்லாம் வித்து வர பணத்துல நாம வலை வாங்கிக்கலாம், அப்புறம் போய் மீன் பிடிக்கலாம். ஆமா புஜ்ஜி, நீ சொல்றது சரிதான். அப்படி துணி புஜ்ஜி ரெண்டு பேரும் அந்த மீன்களை கொண்டு போய் சந்தையில நல்ல விலைக்கு வித்தாங்க. நல்ல வருமானமும் வந்துச்சு. அப்படி துணி புஜ்ஜி ரெண்டு பேரும் கை நிறைய பணம் சம்பாதிச்சாங்க.